வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் எபாக்சி எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது, அது எப்படி இருந்தது அதை பற்றின ரிவ்யூ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மரத்தை நல்லா தேய்ச்சிக்கணும். நான் வந்து 100 ரோல் எம்எல்ல வந்து நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா மரத்தை பொறுத்த வரைக்கும் 100 ரோல் எம்எல்ல தேய்க்கிறீங்க அப்படின்னா நல்லா ரஃப்பாக இருக்கும், தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து தூசெல்லாம் தட்டிட்டு எபாக்சி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். எபாக்சி எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் 6 லிட்டர் எபாக்சி, 6 லிட்டர் ஹார்ட்னர் வரும். இது ரெண்டையும் தான் நம்ம வந்து சரிசமமாக மிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டுமே சேர்ந்து 1 லிட்டரு. இந்த 1 லிட்டரு வந்து 30% தின்னர் மிக்ஸ் பண்ணணும். பியூ தின்னர் தான் யூஸ் பண்ணணும், வேறு அந்த தின்னரை யூஸ் பண்ணக்கூடாது. அது எதுக்கான பொருள், அதாவது தின்னர் தான் யூஸ் பண்ணணும். மாற்றி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து லைஃப் வராது. ஹார்ட்னரு, தின்னரு, எபாக்சி இது மூணுத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். தென்னர் வந்து கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி ஹார்ட்னரு, எபாக்சி இது எல்லாத்தையுமே சரியான அளவில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு லைஃப் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். பியூ பாலிஷு, டச் வுட்டு, மெனாமில் அதெல்லாம் எப்படி ஸ்ப்ரே பண்ணுவீங்களோ அதுமாதிரி இதேமாரி நான் ஸ்ப்ரே பண்ணேன். ஃபஸ்ட்டு கோட்டு இந்த டோருக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு நான் 6 லிட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். நார்மலாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். நல்லா 4 மணி நேரம் காயை விட்டுட்டு, அதாவது அடித்து 4 மணி நேரம் காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 120 வாட் எம்எல்ல தேய்க்கிறேன். இதை தேய்கிறப்போ எனக்கு ஒரு குறை வந்தது. அது என்ன குறை அப்படின்னா டோரில் வந்து சின்ன சின்ன நிறங்கி இருக்கும், அந்த நிற வந்து அடங்கலை, அது தேய்ச்சாக்க அடங்கலை. இது பியூசிலர் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுட்டு தேய்க்கிறப்போ அந்த சின்ன சின்ன நிறம்லாம் ஃபில் ஆகிட்டு மட்டம் டோர் வந்து மட்டமாக இருக்கும். அந்த மட்டம் வந்து நான் தேய்க்கிறப்போ இந்த மட்டம் இதில் வரல. செகண்ட் கோட் அடித்து பார்க்கலாம் அந்த நிறம் அடங்குதா இல்லையான்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு கோட் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபஸ்ட்டு கோட்லேயே வந்து நிறம் அடங்கலை அந்த எபாக்சியில். செகண்ட் கோட் அப்ளை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 4 மணி நேரம் காயை விட்டுட்டு தேய்ச்சிட்டு இப்போ வந்து செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறேன். ஏற்கனவே நான் எப்படி மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு அந்த வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து நான் செகண்ட் கோட்டு தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோட் எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான் செகண்ட் கோட்டும் அப்ளை பண்ணணும். ஒரு 6 லிட்டரு ஃபஸ்ட்டு கோட்டு வந்து நான் ஒரு 6 லிட்டரு அப்ளை பண்ணேன். செகண்ட் கோட்டும் அதே மாதிரி ஒரு 6 லிட்டரு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்படி மிக்ஸ் பண்ணணும் அதே தான். 6 லிட்டர் அடித்து முடிச்சுட்டேன். அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இது வந்து லைட்டாக அங்கங்கே போக்க ஆரம்பிச்சிது. நான் வந்து அடிக்கிறப்போ மப்பு போட்டுருந்தது, மழை பெஞ்சு மப்பு போட்டுருந்தது. அப்போ வந்து அடித்தேன். அப்போ வந்து அடித்து முடிச்சதுக்கு உடனே வெள்ளை வெள்ளையாக வருது பாருங்கள், பூத்து போய் வெள்ளை வெள்ளையாக வருது. அந்தமாதிரி ப்ராப்ளம் அதில் வந்தது. இதுமாரி வராமல் தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள் சருக்கு கொஞ்சம் லைட்டாக அங்கே அதிகமாகச்சு, அங்கேயும் வெள்ளையாக போகுது. கொஞ்சம் லைட்டாக அங்கே சருக்கு அதிகமாகுதோ அங்கெல்லாம் லைட்டாக வெள்ளையாக வெள்ளையாகுது. அந்த கண்ணாறுலேயும் அதுமாரி வெள்ளை வெள்ளையாக பூத்து போயிடுச்சு. இப்போ எம்சி தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் எப்படி பூக்குமோ கிட்டத்தட்ட அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக பூத்துருச்சு. இது வந்து ஸ்டார்டிங்கில் தான் இருந்தது. அப்போ நேரம் ஆக ஆக வந்து இது காய வந்து அந்த பூக்கிற தன்மை வந்து மறைஞ்சிருச்சு தெரியல. ஆனால் அதிகமாக கொஞ்சம் சறுக்கு நின்னத்தில் மட்டும் லைட்டாக அப்படியே ஒரு பொறி பொறியாக வரா மாதிரி இருந்தது. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பேஸ் கூட்டிலே வந்து நிறைய அடங்கணும், அந்த நிறம் வந்து இதில் அடங்கலை. அதை சைடில் பார்க்குறப்ப தெரியும், புள்ளி புள்ளியாக தெரியும் பாருங்கள். அது வந்து வுட்டில் வந்து அந்த புள்ளி புள்ளி சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருக்கும், அந்த நிறம் வந்து அடங்கணும். அது அடங்கலை, செகண்ட் கோட் அடித்தும் அடங்கலை. இதில் எனக்கு என்ன குறை அப்படின்னா மழை, அதாவது மேக மூட்டமாக இருக்கிறப்போ அடிக்கிறப்போ வெள்ளை வெள்ளையாகுது, பூத்து போகுது, அது வராமல் இருக்கணும். அது மாதிரி நிறம் அடங்கலை. அது வந்து பேஸ் கோட்லேயே வந்து ஃபஸ்ட் கோட்லேயே வந்து அந்த நிறம் இங்கே சின்ன சின்ன நிறைங்க வந்து ஃபில் ஆகணும். அந்த சின்ன சின்ன நிறைங்க வந்து ரெண்டாவது கோட் அடித்தும் அடங்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பேஸ் கோட்லேயே வந்து அந்த நிறம் அடங்கிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது கோட்டில் வந்து எபாக்சி போடாமல் சீலர் மட்டுமே போடுற மாதிரி இருக்கணும், இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்.